இப்போது நம்ம டைமண்ட் ஐலைட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து அல்கேரியன் ஐ ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது, ஓகேங்களா? இப்போ அது நான் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டு சொல்லி கொடுத்தேன். ஆனால் இப்போது டைமண்ட் ஐலைட் ஸ்டிச் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போது நம்ம அதில் ஸ்கொயர் போட்டு சொல்லி கொடுத்து இல்லைங்களா, இதில் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்படி நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். இது நீங்கள் இதை அப்படியே வந்து 2-3 பாக்ஸ் நிறையா போட்டுக்கலாம். அப்படியே வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி மாறி ஒவ்வொரு கலர்லேயும், சரிங்களா? இப்போ ரெண்டு இது போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆரேஞ்ச், க்ரீன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் சென்டர் பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து வச்சுட்டு நம்ம இதிலிருந்து ஃபுல்லாக, ஓகேவா, இதிலேருந்து ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி அல்கேரியன் ஐ ஸ்டிச் போடும்போது வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம நல்லாவே பக்க பக்கமாக போட்டுக்கலாம், இல்லை கேப் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த நம்ம ட்ரா பண்ணும்போது வந்து எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஷேப்பில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும், ஓகேங்களா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. டைமண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி நம்ம போடுறதுனால தான் இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து டைமண்ட் ஐலைட் ஸ்டிச், ஓகேங்களா? எப்பவும் போல் நூல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்டான்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் தான் சென்டரில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி எஜ்ஜில், ஓகேவா? இப்படி எஜ்ஜில் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே தான் ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம பண்ணணும் இல்லைங்களா, அல்கேரியன் ஐ ஸ்டிச், அதே ப்ரொசீஜர் தான். பட் டைமண்ட் ஷேப்பில் போட போகிறோம், பக்க பக்கமாக போட போகிறோம், ஓகேங்களா? அவ்வளோதான். இதுவே நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், கலர் மாற்றி மாற்றி இதில் உள்ள பீட்ஸ் எல்லாமே வைக்கலாம், ஓகேங்களா? உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைமண்ட் ஐலைட் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆயிடும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வரையும்போது, இப்போ நம்ம வந்து பென்னில் ட்ரா வரைகிறோம், அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நம்ம ட்ரா பண்ணும்போது தின்னாக இருக்குது. அதே கொஞ்சம் சிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம த்ரெட் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பென்னில் வரைஞ்சதுக்கு மேலே கொஞ்சம் மேட்ச் இல்லாமல் வருது. அதையும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் எதுக்கு தான் எந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சால் மேட்ச் ஆகுதோ அதுக்கு அதையும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி பக்க பக்கமாக போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரா பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. இந்த டைமண்ட் ஷேப் போட்டது கூட ஃபஸ்ட்டாக நம்ம பேசிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த டைமண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகதே தவிர, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைமண்ட் ஷேப் போட்டு போடணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஷேப் வந்து கரெக்டாக வந்தாலே போதும், டைமண்ட் ஷேப் ட்ரா பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டைமண்ட் ஷேப் போட்டுக்கோங்க, மறக்காமல். இப்படி குட்டி பாக்ஸ் தான் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இன்னுமே பெரிய பாக்ஸ், பெரிய டைமண்ட் ஷேப் கூட போட்டுக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம ரே ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இதுவும் வந்து ஸ்டேஜ் ஸ்டிச் ஃபேமிலியை சேர்ந்து தான். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ட்ரா பண்ணி காமிச்சிக்கிறேன், ஓகேங்களா?
இப்போ நார்மல் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இதோட ஆஃப்லேருந்து இதை விட, ஓகேங்களா, நான் போடுறது இதை விட இங்கே வந்து கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் லைன் வந்து போடுறது இங்கிருந்தே தான் நான் வந்து போடுவேன், ஓகேங்களா, இங்கிருந்தே தான் போடுவேன். பட் இந்த லைனை விட இந்த லைன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, நெக்ஸ்ட் லைன் வந்து போடும்போது இதை விட இது கம்மியாக இருக்கிற மாதிரி, ஓகேங்களா. அதே மாதிரியே தான் ஆப்போசிட்லேயும் இதுக்கு சேமாக இது, பட் இதை விட கம்மியாக. அப்புறமா இதுவும் அதே மாதிரி தான், இதுக்கு சேமாக நம்ம வந்து போடணும், பட் இந்த லைனை விட இது கொஞ்சம் ஷார்ட்டாக வர்ற மாதிரி. இப்போ தேர்ட் லைனும் அதே மாதிரி தான். இதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. பெரிய லைன் போட்டுகிட்டே சின்னதாக வர்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிகிட்டே போய்க்கலாம். இப்போ இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் ரே ஸ்டிச். இது எப்படி நம்ம த்ரெட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்படி நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா செகண்ட் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணதை விட செகண்ட் லைன் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான லைன், அதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடும் நம்ம வந்து அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைமும் ட்ரா பண்ணி தான் போடணுன்னா கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வர்றதுக்காக தான், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வர்றதுக்காக நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து போட்டுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரே இடத்துல பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கீழே தள்ளியே நீடில் வந்து குத்தி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஒரு ஃபிங்கர் விரித்தோம்னா நம்ம ஹேண்டை விரித்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும் பார்க்குறக்கு, ஓகேங்களா. இதுவும் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்டு அதுக்கப்புறமா இன்னும் பெரிய சைஸ் அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஃபர்ன்ஸ்ட் ரே ஸ்டிச், ஓகேங்களா. சாரி, இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ரே ஸ்டிச். அப்புறமா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த எட்ஜில் வந்து நீடில் குத்தி எடுத்துகிட்டு ஒரு நாட் இல்லைன்னா ரெண்டு நாட் ரெண்டு தடவை நீடில் சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கும் போது அது ஒரு டிசைனாக மாறும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஆன்டிக் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். டூ டைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ டைம்ஸ், இன்னும் உங்களுக்கு இப்போ அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிட்டால் இன்னும் அது வந்து டெக்கரேட்டிவாக மாறும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டிச்சே தான், இதுவும் ரேடியேட்டிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ரேடியேட்டிங் ஸ்டிச். இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுதான் ஒரு டாட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாட்லேருந்து இந்த மாதிரி போகிறது, ஓகேங்களா. ரேடியேஷன் எப்படி போகும் அதே இதை மாதிரியே தான். இப்போ நீங்கள் 3-4 வரைஞ்சிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதையே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இதிலிருந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிறையா டிசைன்ஸ் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை போட்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம போட்டுகிட்டே போகலாம் கண்டினியூஸாக, ஒரு சைடு வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி ஆப்போசிட்டில் வேணாலும் போட்டுக்கலாம், ஃபுல்லாக வேணாலும் சல்வாரோட ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், துப்பட்டாஸில் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ரேடியேட்டிங் ஸ்டிச், ஓகேங்களா. இப்போ நான் வந்து த்ரெட்டில் போட்டு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டாட்டில் வந்து நீடில் குத்தி வெளியே எடுத்துகிட்டு இப்படி இங்கே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா.
அதுக்கப்புறமா அதே இடத்துல நீடில் விட்டு வெளியே எடுத்துட்டு இந்த பக்கம் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி ரேஸ் ஸ்டிச்சில் எப்படி நம்ம எண்டில் வந்து ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பீட்ஸு அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அப்போது ஆப்போசிட்டில் கொடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலர் கொடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர். இப்போ பேட்டர்ன் மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம், ரெயின்போ கலர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த ஸ்டிச் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி.